ஜாலியா வந்திருக்கிற. ஆமாங்க, அன்பளிப்பு வாங்கிக்கலாம். என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? நான் எதுவும் பேசல. என்ன பேசினாலும் அசிங்கசியமா வருது வாயில. அதனால நான் எதுவும் பேசலங்க. அதனால சொல்லவா, போட்டு அடிக்கிறது இந்த பாட்டுக்கு தானா? சரி,
இந்த பாட்டுக்கு போத்திக்கிட்டு அடிப்பீங்களா? ஓ, அது உண்மைதான், கும்பெல்லாம் வெயிட்டா தான் கிடைக்குது. ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, நான் வந்துட்டேன். இன்னும் ஒரு பேரழகி இருக்கா. அவ எப்படி இருப்பாளு? உன்னே விடவா. என்னது நாட்டியம்மாடடி நதியினில் ஆடடி, கொடுங்கு கொடுங்கு ஆடடியும் ராஜா பொண்ணு அடிவாடியம்மா வந்து ஆனந்த மாடடி நதியினை ஆடடி கொழுங்கு கொழுங்கு ஆடடியோ.
அவ எப்படி இருப்பாள்? தோடி ஆடி வந்து தோடி ஓடி. இப்பதான் நம்ம ஐட்டம் வருது வா. பருத்தி எடுக்கையிலே மச்சாம் பல நாடு பார்த்த மச்சா. பருத்தி எடுக்கையிலே பல நாடு பார்த்த மச்சா. பருத்தி இருக்கையிலே ஓடி வந்தாள. பருத்தி இருக்கையிலே ஓடி வந்தாள். ஓடித்தாவல் மாமாவா?
நான் ஓகேவா? அது ரெண்டும் ஓகேவா? அது பழைய கம்பெனி. எப்படிப்பட்ட மாப்பிள்ள வேணும் கேட்டாரு. சரி, நான் சொல்லிட்டேன் கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்ப என் மைசூர் கண்டக்டர் உனக்கு பிடிக்கலையா? பஸ் டிரைவர் தான், அவ்வளவு பெரிய பஸ்ஸே ஓட்டுறாரு. இன்னைக்கு வரைக்கும் தொண்டர்களிய நான் அவ்வளவு பெரியா இருக்கு, கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவாரு அவர் கல்யாணம் பண்ணிட்டு. சரி, அன்னைக்கு ராத்திரி முதல் ராத்திரி முதல் சொம்ப கொண்டே கொடுத்து முதல் ராத்திரி முதல் இரவு இனி இவன் நமக்கு தேவையில்லைன்னு அவன் வருவேன் கபடி 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 தொட்டு விட்டு அவுட்னு போயிருவேன். அடுத்த ஒரு மாப்பிள்ள அரசியல்வாதிய கல்யாணம் பண்ணி, அது பிரச்சனை இல்லடி. ஏசி காரு, ஏசி ரூம், சாப்பாடு, நல்ல வசதியா? என்ன இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல, அஞ்சு வருஷம் கழிச்சு என் வயிற்றுல ஒரு குழந்தை உருவானுச்சு. இத போய் முதல்ல புரிச்சுன்னு சொன்னா சந்தோஷப்படுவாருட்டு என் புரிச்சு அரசியல்வாதிட்டு போய் என்னங்க நான் மாசமா இருக்கேன்னு. அந்த ஆள் என்ன சொல்றேன், இது என் சதி இல்ல எதிர்கட்சிங்க. மாப்பிள்ள பஞ்சர் ஓட்டுற கல்யாணம் பண்ணிக்கிறேன். நூத்தி ஐம்பது ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்தாலும் ஏதோ ஐம்பது ரூபாய் சாப்பாடு செலவு பண்ணிட்டு ஏதோ காய்கறி வாங்கி போட்டு சாப்பிட்டு நூறு ரூபாய் செலவு அவன கல்யாணம் அவனை கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்ல என்ன இருக்கும், பால் இருக்கும், பழம் இருக்கும், ஸ்வீட் இருக்கும், பூ போட்டிருப்பாங்க. ஆனா இந்த முண்டை ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்ல என்ன வச்சிருக்கேன், என்ன வச்சிருந்தான், பஞ்சர் வைக்கிற பஞ்சு தேய்க்கிற கட்டை, சொலிச்சனு, காத்திருக்கிற பம்பு. எனக்கு வயிற்ற கலக்கி தண்ணிக்குள்ள குச போட்டேன், அது காத்து வெளியில வர முட்டை வரிய பஞ்சர் இங்கதான் இருக்கு. என்னை தூக்கி குப்பரை போட்டுக்கிட்டு அந்த பசங்க கட்டை எடுத்துட்டு